வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம ஊக்கம் உடைமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து குரல் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, உள்ளம் உடைமை, உடைமை, பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா செல்வங்களும் எல்லா நிலைகளும் வந்து கண்டிப்பா மாறிடும். அது ஒரு ஒரு டயத்துல அதிகமா இருக்கிறது காலகட்டத்துல குறைய செய்யலாம் இல்ல அதிகமாகலாம். ஆனா எப்பவும் நாம வந்து கடைபிடிக்க வேண்டிய, எப்பவும் நம்மளோட உருவகப்படுத்தி முழுக்க முழுக்க நம்மளோட வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஊக்கம் உடைமை. எப்போ ஒருத்தன் ஊக்கமானது குறையுதோ அப்போ அவனோட தோல்விகளும் அவனோட செல்வங்களும் அவனை விட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு. அது எந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக, ஒரு ஜெயிக்கிறதுக்காக நம்ம வந்து பயங்கரமா உழைச்சிருப்போம், அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிருப்போம். ஆனா அது கிடைச்சதுக்கு அப்புறம் அது வந்து பெருசா ஒரு பொருட்டாவே மதிக்காத அப்படி நடந்த போய் இல்லைங்களா, அதுதான் ஊக்கம் உடைமையோட அடிப்படை. இது வந்து நம்ம காதல்லயும் சொல்லலாம். ஒரு காதல் ஏத்துக்கிற போது இல்ல வந்து கல்யாணம் முடியிற வரைக்கும் அதுக்கான ஈர்ப்பு, அதுக்கான வந்து ஒரு பாசம் வந்து தொடர்ந்து இருந்த மாதிரி இருக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் சரி அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இல்ல வந்து உதாசீனப்படுத்துற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து பிரேக்கப், அதுல இருந்து வந்து ஒரு ஒரு விரிசல் வர்றதுக்கு அடிப்படையான காரணம் என்னது, ஊக்கம் உடைமை. அப்ப நம்ம கொடுக்கற விஷயத்துல கன்சிஸ்டண்டா, நம்ம நடந்துக்கிற விஷயத்துல கன்சிஸ்டண்டா இருக்கும்போது அந்த ஊக்கமான, அந்த என்கரேஜ்மெண்ட் ஆனது, செல்ஃப் மோட்டிவேஷன் ஆனது நம்மளோட சந்தோஷத்தை தொடர்ந்து நமக்குள்ளேயே வச்சிருக்கோம். நம்மளோட வெற்றியை தொடர்ந்து நாம தக்க வச்சுக்கிறதுக்கு அடிப்படையா அது அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனவே எப்பவுமே உங்களோட தாட் ப்ராசஸ்ல, உங்களோட சக்சஸ்ல கன்சிஸ்டண்டா இருங்க. அதுதான் ஊக்கம் உடைமையோட அடிப்படை, அதுதான் லைஃபுக்கும் தொடர்ந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் அடிப்படை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த விளக்கங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.